நெஞ்சங்களுக்கு அனு ஏஞ்சலின்ஸ் கிச்சன் சார்பாக வணக்கம். இன்று நம்ம பார்க்க போற ரெசிபி கொத்திம்பீர் வடி, கொத்தமல்லி வடை. இது ஒரு ஆயில் ஃப்ரீ ரெசிபி, ஸ்டீம் பண்ணி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் போல்ல நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு கப், கடலை மாவு ஒரு கப், மல்லி பொடி ஒரு டீஸ்பூன், ஜீரக பொடி, சீனி 2 டீஸ்பூன், உப்பு தேவைக்களவு, மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், நறுக்கின பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது, தயிர் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், நல்ல ஒரு டோ ஃபார்முக்கு பண்ணுவோம். ஒரு பேன் வைங்க, ஸ்டீம்க்கு ஸ்டாண்ட் வைங்க, தண்ணி ஊற்றுங்க ஸ்டீம்க்கு தேவைக்களவு. தண்ணி கொதிக்கட்டும், கையை எண்ணெய் வச்சு கிரீஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னாலும் பண்ணலாம். எல்லாத்தையும் இப்படி பண்ணி வைங்க. நான் இங்க ஃபாயில்ல கவர் பண்ணி ஒரு பிளேட் வச்சிருக்கேன். ஓவர் வடையா வைப்போம் பிளேட்ல. 10 நிமிஷம் ஸ்டீம் ஆகட்டும். சுவையான ஆயில் ஃப்ரீ கொத்தமல்லி வடை ரெடி. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு சுவையான ரெசிபியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.